வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். செவன்த்து பே கமிஷன், 52 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சூப்பர் செய்தி. இந்த மாதம் அரசு முடிவெடுக்கக்கூடும். முழு விபரம் உள்ளே. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஃபிட்மேன் ஃபேக்டர் பற்றி இந்த மாதம் அரசு முடிவெடுக்கக்கூடும். இதன் மூலம் ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் உயரும். இதற்கான வரைவு தயாரிக்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் இந்த விவகாரம் குறித்து கூட்டம் நடத்தப்படலாம். இது ஒப்புக்கொள்ளப்பட்டால் 52 லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ஃபிட்மேன் ஃபேக்டரியின் கீழ் உயர்த்தப்படலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய அகவிலைப்படி அமல்படுத்தப்பட உள்ளது. ஏஐசிபிஐ தரவுகளின்படி இந்த மாதம் அகவிலைப்படியில் 4 முதல் 5% வரை அதிகரிப்பு இருக்கும். அதாவது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 38% முதல் 39% வரை அதிகரிக்கக்கூடும். இதுவரை ஜூலை வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டின் எண்கள் வந்துள்ளன. இதற்கிடையில் ஃபிட்மேன் ஃபேக்டரை மாற்ற அரசு ஒப்புக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிக்கும். இதற்கிடையில் 8வது ஊதிய குழுவையும் தொழிற்சங்கம் கோரி வருகிறது. எனினும் மத்திய இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். 7வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபிட்மேன் ஃபேக்டர் அதிகரிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் உயரும். இந்த ஃபார்முலா காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் 2.5 மடங்குக்கு மேல் உயர்ந்துள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது ஊழியர்களின் ஃபிட்மேன் ஃபேக்டர் 2.57 மடங்கு என்ற விகிதத்தில் உள்ளது. இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ₹18,000 ஆகவும் அதிகபட்ச அடிப்படை சம்பளம் ₹56,900 ஆகவும் உள்ளது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி தற்போது ஃபிட்மேன் ஃபேக்டர் 2.57 ஆக உள்ளது. 7வது ஊதிய குழுவின் ஃபிட்மேன் ஃபேக்டர் 2.57 பெருக்கி மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் கணக்கிடப்படுகிறது. 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்த பிறகு 6வது ஊதிய குழுவின் ஊதிய குழுவுடன் தர ஊதியம் சேர்த்து அடிப்படை ஊதியம் வழங்கப்பட்டது. இதில் தற்போதைய நுழைவு நிலை சம்பளம் ஃபிட்மேன் காரணி 2.57 ஆல் பெருக்கப்பட்டது. இதன் மூலம் ஊழியர்களின் ஊதிய குழுவிற்கு ஏற்ப சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.